ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்னு எங்கே போனாலும் நம்ம குழந்தைங்க எப்பொழுதும் நூடுல்ஸ் வேணும்னு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம அது அன்ஹெல்த்தியாக இருக்குமே, வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருப்போம். அதனால் நாம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான எக் பெப்பர் நூடுல்ஸ் செய்யலாம். நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட் ஐட்டம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சைனாவில் இன்வென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த 2 செஞ்சுரியாக தான் நம்ம இந்தியா கூட நூடுல்ஸ் இருக்குது. நூடுல்ஸ் மைதாவில் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம், பட் அப்படி இல்லை. நிறைய மல்டிகிரெயின்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. வீட், ராகி, மில்லட்ஸ், அப்படி பல விதம் இருக்குது. அதில் ஒரு ஒரு வெரைட்டிஸ்க்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வீட் நூடுல்ஸ். நம்ம இன்றைக்கி எப்படி ஹாட் பெப்பர் எக் நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நம்மளுடைய நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் நம்மளுடைய நூடுல்ஸில் வந்துட்டு துளி கூட சால்ட் இருக்காது. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணுற சால்ட் தான் நம்மளுடைய நூடுல்ஸில் ஏறும், அதனால சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுடைய நூடுல்ஸ் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் அதுக்கு முன்னாடி வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த நூடுல்ஸை போடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. மேபி இது 1 or 2 மினிட்ஸில் பாயில் ஆகிடும். மீன் டைம் நம்ம ரெசிபிக்கு தேவையான கேபேஜ், கேரட், ஆனியன், கேப்சிகம் இது எல்லாமே நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரேட் பண்ணோன்னா தான் நம்மளோட நூடுல்ஸ் பார்க்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அதே மாதிரி இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய நூடுல்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பாயில் ஆகிடுச்சு, நல்லா பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரை லைட்டாக ஆட் பண்ணி ரின்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்மளுடைய நூடுல்ஸில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிடும். ஸோ நம்மளுடைய நூடுல்ஸ் இப்போது ரெடியாக இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுப்போம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஆயில், கொஞ்சம் பட்டர், நல்ல பட்டர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் கார்லிக்குடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணிப்போம். அந்த ஆனியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மேபி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நூடுல்ஸ்னாலே எல்லா வெஜிடபிள்ஸுமே ராவாக தான் இருக்கணும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கேபேஜை போட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கேரட் ஆட் பண்ணுவோம். கேரட்டும் வந்துட்டு நல்லா தின்னாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குயிக்காக அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போயிருக்கும். அதுக்காக அதையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனாக கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஸ்பைசினஸ்க்காக வேறு எந்த சாசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அந்த டேங்கி டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக டொமேட்டோவை பியூரி பண்ணி நம்ம போட போகிறோம். அதுவும் நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு டொமேட்டோஸ் கொஞ்ச நேரம் அதில் போட்டு எடுத்திங்கன்னா அதனுடைய ஸ்கின் எல்லாமே பீல் ஆகிடும். ஸோ பீல் ஆன ஸ்கின் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மிக்சியில் போட்டுட்டு ஒரு ரின்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரின்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு அதையும் இந்த ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய டொமேட்டோவுடைய டேங்கினஸ் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாசஸ் இல்லை சோயா சாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணிக்கலை. ஸோ இதெல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான எக்கை ஸ்கேம்பிள் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு ஒரு செப்பரேட் கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரிக்குவயர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் ஆனதும் அதே ஆயிலுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா கலரும் கொடுக்கும், ப்ளஸ் நம்மளுடைய எக்கில் நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்கை கலக்கி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கலக்குங்க, ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எக்கை ஒரு 1 மினிட் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுடைய எக் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். அப்போ நம்மளுடைய நூடுல்ஸில் ஒரு சூப்பரான டெக்ஸ்சராகவும் இருக்கும், நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ஸ்டேஜில் எக்கு கூட நம்ம சில்லி சிக்கன், ப்ரான், பன்னீர், கார்ன் அப்படி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜ்ஜீஸ் எக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இப்போது. ஸோ பெரிய கடாய் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நம்மளுடைய வெஜ்ஜீஸ் ரெடியாக இருக்கு இல்லையா, அது கூடவே நம்மளுடைய நூடுல்ஸ் அண்ட் எக் ஆட் பண்ணுவோம். நம்மளோட வெஜ்ஜீஸ் கூட நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வைக்க வேண்டாம், நம்ம வெளியிலேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு ப்ளஸ் நம்ம ஃப்ளேவர் அண்ட் சீசனிங்காக ஆரிகனோ ஆட் பண்ணிப்போம். ஆரிகனோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணலாம், ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே சீசனிங்காக தான். எல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபைனல் டச்சாக நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே எக் ஆட் பண்ண வேண்டாம், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எக் ஆட் பண்ணுவோம். எக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய நூடுல்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரீஹீட் பண்ணும்பொழுது இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் பெப்பர் வேணால் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹாட் பெப்பர் எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பல பேர் நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸை பார்க்கறதே இல்லை, பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபிஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.